இன்றைக்கி ஈஸியாக சிவப்பரிசி புட்டு செம்பா புட்டு எப்படி இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் புட்டு செய்கிறதுக்கு செம்பா புட்டு பொடி கடையில் தான் வாங்கியிருக்கேன் இதில் ஈஸியாக நம்ம புட்டு செஞ்சிடலாம் இது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸு இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஏ பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு ஒரு ரெட் கலரில் இருக்குது இப்போ இதை நம்ம எவ்வளோன்னு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த புட்டு பொடி கரெக்டாக ரெண்டு கப்பு வருது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இந்த பொடி கூட ரெண்டு ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏலக்காவும் சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸும் பண்ணியாச்சு ரெண்டு கப்பு புட்டு பிடிக்கி ஒன்னே கால் கப்பு தண்ணி தேவைப்படும் இந்த தண்ணியை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும் இப்போ புட்டோட பக்குவம் எப்படி அப்படின்னு பார்த்தா கையில் பிடிச்சா பிடிக்க வரணும் அப்படியே உதுத்து விட்டால் அது அப்படியே உதிர்ந்து வரணும் இதுதான் பக்குவம் இப்போ புட்டு நல்ல பக்குவமாக வந்துடுச்சு ரொம்ப தண்ணி தேய்ச்சிட்டா ரொம்ப கொல கொலன்னு ஆயிரும் அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம தண்ணி ஆட் பண்ணோம் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஒரு கப்பு தேங்காய் துருவலும் புட்டு மேக்கரையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் புட்டு மேக்கரில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் அடுத்தது நாலு ஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற புட்டு மாவு போடணும் இப்படியே மாற்றி மாற்றி ஃபில் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவல் போடும்போது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும் அதே சமயம் புட்டு மாவையும் நம்ம போடும்போதும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும் அப்போ தான் புட்டு வந்து ரொம்ப நல்லா வரும் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு குக்கரில் பாதி அளவு தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் வெயிட் போடுற இடத்துல வெயிட்டுக்கு பதிலாக புட்டு மேக்கரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும் இப்போ பாருங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்ல புட்டு வெந்த ஸ்மெல்லு வருது அது கூடயே ஏலக்காவும் நல்ல ஸ்மெல் வருது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் அதில் இந்த புட்டை தனியாக வைக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக லேயர் லேயராக வருது ஒரு லேயர் கோக்கோனட்டாகவும் இன்னொரு லேயர் செவப்பரிசிப்பையும் எவ்வளோ அழகாக வருது இது ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம் எவ்வளோ ஈஸியாகவும் இருக்குது இதுக்கு சென்னா போட்டால் ஒயிட் குருமாவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா வாழைப்பழமும் கரும்பு சர்க்கரையும் எடுத்துக்கிட்டாலும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ